வணக்கம் சினிமா ரசிகர்களே, இது உங்கள் வி மூவி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2016 வந்த ரிசன். இது ஒரு டிராமா மிஸ்டரி மூவி. இந்த மூவியை ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டா நம்ம விக்ரம் பிக்கு ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ந்து கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. சரி, இதே மாதிரி நீங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ப்ரோ நம்ம சேனலுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இயேசுநாதர் கொல்லப்படுறாரு. அப்படி கொல்லப்பட்ட இயேசுநாதரை ஒரு குகையில வச்சு ஒரு பாறையை வச்சு மூடிடுறாங்க. அப்படி மூடுனா அவரு திரும்பி 3 நாள் கிரமிச்சு உயிர் தெளிந்து வெளியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், அத மக்கள் பார்த்ததாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரளி கிளம்புது. அத ரோம் நகரம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புரளி உண்மையாக கூடாது, இந்த புரளியை உடனே நம்ம முடிக்கணும், இதெல்லாம் பொய்ங்கறத அவங்களுக்கு நிரூபிக்கணும், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியை வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சிறந்த ஒரு தளபதிய அந்த நகரத்துக்கு அனுப்புறாங்க. போய் இதை விசாரிச்சு இதை பொய் நீ நிரூபி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாங்க. இவன் அந்த நகரத்துக்குள்ள வரான். வந்த உடனே அந்த நகர மக்கள்லாம் இவனை கண்டாவே பயப்படுறாங்க. ஏன்னா ரோம்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் ஒரு மிகப்பெரிய தளபதியாகவும் இருந்ததுனால இவனை கண்டாவே எல்லாரும் பயப்படுறாங்க. அங்க இருக்கிற அந்த ராஜாவே இந்த தளபதியை கண்டா நடுங்கறான். அவன் உடனே அவனோட விசாரணையை ஆரம்பிக்கணும்னு முதல்ல இயேசுவோட விசுவாசிகளை தான் நான் விசாரிக்கணும், அவங்க தான் இந்த மாதிரி பொருளை கிளப்பிருப்பாங்க, அவங்க தான் மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு வராங்கட்டு இயேசுவோட விசுவாசிகளை தொலைவ ஆரம்பிக்கிறான். அவங்களை கண்டுபிடிக்க பல பேர்த்த விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது சில உண்மைகள்லாம் அவனுக்கு தெரிய வருது. ஆனா அதையெல்லாம் அவன் நம்பவே மாட்டேங்கிறான். அதே நேரத்தில் இயேசுவோட உடம்பை வச்சிருந்த அந்த குகைக்கும் போய் பார்க்கறான். இந்த பாறையை நிறுத்தவே 10 பேர் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இயேசு எப்படி உள்ள இருந்து வெளியே வந்திருக்க முடியும்? இது இயேசுவோட விசுவாசிகள் செஞ்ச சதிதான். இவரோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இவங்க வேணும்னே கதையை கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல பேர்த்துக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சில திடுக்கிடும் உண்மைகள்லாம் அவனுக்கு தெரிய வருது. ஆனா அவன் எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். அப்படி நம்பாம அவன் ஒவ்வொரு கட்டமா அதை கண்டுபிடிக்க போகும்போது அரசனோட சில வீரர்கள் எல்லாம் அவனை கொல்லணும், இவன் சில விஷயத்தை கண்டுபிடிக்க கூடாது, நம்மளை பத்தியும் ரோமுக்கு போய் சொல்லிடக்கூடாதுட்டு அந்த அரசன் சில சதி வேலைகள் எல்லாம் பண்றான். ஆனா அதையெல்லாம் தாண்டி இவன் எப்படியாச்சும் வந்த வேலையை முடிக்கணும், இயேசு திரும்பி உயிரோட வந்தது பொய்ங்கறத நிரூபிக்கணும்ட்டு இவன் சீடர்களை சில பேர்த்த கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு அவங்களை அடிச்சு கிடிச்சு கொடுவப்படுத்தி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும்னு பாக்குறான். ஆனா அவங்க எல்லாம் இல்ல, உண்மையிலே இயேசு உயிர் தெளிந்தாரு, நாங்க நேத்து கூட அவரு கூட போய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல உடனே எப்படி இயேசுக்கு கூட நேத்து போய் சாப்பிட்டு வந்தாங்களா அப்படின்னு இவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்படி ஆச்சரியப்பட்டு அவங்கள பின்தொடர ஆரம்பிக்கிறான் இவன். அப்படி பின்தொடர்ந்து போய் சில விஷயத்தை இவன் கண்ணாலேயே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் அதிர்ச்சியிலேயே முழுகி போறான். இந்த படம் இயேசுவோட கதையை எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தை சோனி பிக்சர் எடுத்திருப்பாங்க. சோனி பிக்சர் இந்த படத்தை பெரிய பொருள் செலவுலையும் சூப்பராகவும் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தில் கிராபிக்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமையே அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த காலகட்டத்துக்கே இவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த படம் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வரலாறு மூவி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த படத்தில் அந்த ஸ்லோனஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த படத்தை நீங்க தாராளமாவே பார்க்கலாம். இந்த படம் இயேசு உயிர் தெழுந்தப்ப சில பேர் விசாரிக்க வந்த அந்த சில வீரர்களை பத்தி எடுத்த கதை தான் இந்த படமே. சோ இந்த படத்துல கொஞ்சம் ஆக்சனும் இருக்கும், அதே நேரத்தில் சில மர்மங்களும் இந்த படத்துல தாராளமாவே இருக்கும். சோ இந்த படத்தை நீங்க தாராளமாவே பார்க்கலாம். இந்த படம் தமிழ்லயே இருக்குது. சோ இந்த படத்தை நீங்க தாராளமா தமிழ்லயே பார்க்கலாம். இது அந்த மூவியோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, வி மூவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்திங்க. பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே.